அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒருவரை பார்த்தாலே போதும், அடுத்த நொடியே அந்த நபர் உங்களை உங்களுக்கு வசியமாவாங்க. இதற்கு நீங்க எந்திரம் வரணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல, ரொம்ப நேரம் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அப்படி என்ன பவர்ஃபுல்லான மந்திரம் அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை பிரயோகிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில முறைகள் இருக்குது, அந்த முறைகளை கரெக்டாக நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கு பலன் உறுதி. நீங்க விரும்பக்கூடிய நபரை நினைத்து இந்த மந்திரத்தை ஜெபித்தாலே போதும், அவங்க உங்களுக்கு அவசியமாயிடுவாங்க. இந்த மந்திரத்தை நீங்க எவ்வளவு தூரம் அதிகமாக ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு இரட்டிப்பாயிட்டே இருக்கும். அதனால ஒரே ஒரு நாள் மட்டும் சொல்லிட்டு விட்டுறாம தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டே இருக்கணும். பெண்கள் தீட்டு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, ஆனா ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தீட்டு இல்லாம இருக்கணும். மற்ற நாட்கள்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. காலையில எழுந்தோடனே குளிச்சுட்டு வெறும் தரையில உட்காராம கீழே ஒரு விரிப்பு மாதிரி போட்டு அதன் மேல உட்காந்து கிழக்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கணும். ஜஸ்ட் இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது நீங்க விரும்பக்கூடிய நபரை நீங்க பார்த்தாலே போதும், அந்த நபர் உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் 108 முறை அப்படின்ற எண்ணிக்கையில நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து மந்திரத்தை எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் ஜெபிச்சுட்டே வாங்க. நான் விரும்பக்கூடிய நபர் வந்து பக்கத்துல இல்ல, வெளிநாட்டுல இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க, அவங்கள நான் பார்க்கவே முடியாது, சந்தர்ப்பம் எதுவுமே கிடையாது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய மொபைல் போன்ல அவங்களுடைய போட்டோ இருந்தது அப்படின்னா அந்த போட்டோவை பார்க்கலாம். அந்த போட்டோவை பார்த்து கொண்டே மந்திரத்தை சொல்லலாம். ஆனா நீங்க நேர்ல பார்த்து மந்திரத்தை சொல்றதுக்கும் போட்டோல மந்திரம் சொல்றதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு கொஞ்சமா தான் உங்களுக்கு இதுல இருந்து ரிசல்ட் கிடைக்கும். முடிந்த அளவுக்கு நேர்ல பாக்குற மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் நல்ல பலன் உங்களுக்கு நல்லாவே கண்கூடாக நீங்க பார்க்க முடியும். இப்ப இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நாம பார்ப்போம். ஓம் கிளீம் காமுகி, யார வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர், மம வசம் சித்தையே ஹீம் பட், இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டே வாங்க. எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எந்த அளவுக்கு அதிகமா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு பவர் உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.